நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பன் தனிவருவன் சுரேஷ் பேசுகிறேன். 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி மாற்றம் மாற்றம் சொல்கிறீங்களே, ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது உங்களால் பண்ண முடியுமா, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னுடைய கடமையை நான் வந்து சரியாக செய்கிறேன் அப்படின்னு நான் வந்து நம்புவேன். அதுக்கப்புறம் வந்து தொடர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு வழியில் வந்து அந்த வேலை வந்து முடிச்சிடாதா, அரசு அதிகாரிகள் வந்து கவனம் செலுத்தி அந்த வேலையை முடிச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. இப்போது நம்ம பின்னாடி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, எங்கள் திருப்பி பின்னாடி பார்க்குறீங்கல்ல, இந்த பில்டிங் வந்து 2015-16 ஸ்கீமில் கட்டப்பட்டது. 2018லேருந்து நான் இப்போது இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வருடமாக நம்ம வந்து தொடர் முயற்சி பண்ணி நிறைய முயற்சிகள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மனுக்களுக்கு மேலே நம்ம வந்து பதிவு பண்ணியிருப்போம் சிஎம் செல்ல. கீழே வந்து 30 லட்சம் மதிப்பீட்டில் வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதை வந்து 2 வருஷமாக கிடப்பில் போட்டாங்க. திருப்பி நம்ம வந்து 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2020 மீதி 40 லட்சம் மொத்தம் 70 லட்சம் இதோடைய மதிப்பீடு. மீதி 40 லட்சம் மாவட்ட ஆட்சியர் அவங்கள பார்த்து ஒதுக்க சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து வந்து நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம், நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு முதல் நான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மொத்தம் 70 லட்சம் மதிப்பீடு, 30 லட்சம் கட்டப்பட்ட கட்டிடம், பாதி பணிகளை 2 வருஷமாக கடப்பில் கிடந்துச்சு, இப்போ 40 லட்சம் ஒதுக்கி மீண்டும் பணிகள் ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. விரைவாக வந்து இந்த பில்டிங் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் நான் நம்புகிறேன். எல்லோரும் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதிலில் நான் வந்து வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். மாற்றம் என்பது சொல்லல செயல். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உண்மையாக இருந்து தொடர் முயற்சி செய்து மக்களுக்காக சேவை செய்வேன். என்னுடைய பயணம் தொடரும். உங்கள் அனைவருக்கும் என்ன நன்றி.